வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் இன்னொரு புதுசாக இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பாகஷாலா அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கன்னடக்காரங்களுடைய ரெஸ்டாரண்ட். இது ஸோ இந்தியாவில் வந்து இது கர்நாடகாவில் நிறையா இடத்துல இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது, மற்ற சிட்டிஸ்லேயும் இருக்குது. இது அவுட் சைடு கர்நாடகா கூட கொஞ்சம் பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ வந்து சமீபத்தில் சிங்கப்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சையட் ஆல்வி ரோடு இருக்கு இல்லையா, முஸ்தஃபாவுக்கு எதிர்க்க வரும். அதான் அந்த சையட் ஆல்வி ரோடில் போய் சிக்னல் தாண்டினீங்கன்னா அங்கே ரெண்டு மூணு கடைங்க இருக்குது. அதில் வந்து இது வந்து அந்த முஸ்தஃபாவுக்கு ஆப்போசிட்டாக எக்ஸாக்டாக அந்த சைடு வரும். அது இதுதான் பாகசாலைன்னு பேர். பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இது. இன்றைக்கி போயிருந்தோம் அங்கே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேரர் பார்க் வட்டாரத்தில் நிறையா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ஹை காம்படிஷன் ஆகிப்போச்சு இப்போது. அதாவது கோமல விலாஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஏ டு பின்னு ஒன்று இருக்குது. எல்லாமே ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ஒன்றுக்கு ஒன்று. அப்புறம் ஆனந்த பவன் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து முருகன் இட்லி கடை இருக்குது, அப்புறம் நாகர்கோவில் ஆரிய பவன் ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கைலாஷ் பர்பத் அப்படின்னு ஒன்று, அது நார்த் இந்தியன் அது மோஸ்ட்லி, அப்புறம் வந்து பாலாஜி பவன். இதெல்லாம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா எம்டிஆர் இருக்குது, அது ரொம்ப வருஷமாக இருக்குது, அதான் ஒரு 5-6 வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதையும் தாண்டி போனீங்கன்னா அந்த பொடியன் பொரியல்னு இன்னொரு கொஞ்சம் ஹை எண்ட் ரெஸ்டாரண்ட் அது, விலை ஜாஸ்தி அது, $28 சம்திங் ஒரு சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும். அது அந்த வகையில் இப்போ வந்து பாகசாலை அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே போன உடனேயே ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிதுங்க. ஏன்னா அங்கே வாசலில் கேஷியர் உட்காந்துருக்குற அவரே வந்து ஹலோ வெல்கம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளார் போனோடனே ஒருத்தங்க வந்து கிளாஸ் கதவை திறந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு வயசானவர் தான் இருந்தார், அவர் தான் வெல்கம் பண்ணி நம்மளை சீட்டில் கொண்டு உட்கார வச்சார், ஃபைன் டைனிங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஒரு லேடி ஸ்டாஃப் வந்து இந்த இது கொடுத்தாங்க, மெனு கார்டு புக்லெட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணோம், மேபி அந்த டயத்தில் வேறு எதுவும் கிடையாது போல இருக்குது, தோசை அதெல்லாம் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணோம். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, ஓரளவு டேஸ்ட் இஸ் வெரி குட்டு. அதாவது அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா வழக்கம் போல் தான் அந்த சாம்பார் ஒன்று, அப்புறம் ஒரு ரசம், அப்புறம் ஒரு கூட்டு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் பொரியல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் 3 பூரி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, அப்படியே மெல்ட் ஆகுது வாயில் போட்டோம்னா. 3 பூரி கொடுத்துருந்தாங்க, அப்புறம் சோறு ஒரு பெரிய பாத்திரத்துலேயே கொடுத்துருந்தாங்க, அப்புறம் பாயசம், அப்புறம் அப்பளம் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இவங்க கர்நாடகா ஸ்டைலில் வந்து தயிர் கொடுக்க மாட்டாங்க, தயிர் சாதம் ஒரு கப்பில் கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி கொடுத்தாங்க. எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அப்புறம் ஒரு காஃபி கூட ஆர்டர் பண்ணோம், ஃபில்டர் காஃபி, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நமக்கு. இருந்தாலும் நமக்கு என்னென்னா அந்த இது இருக்கு இல்லையா, சரவண பவன், அது சொல்ல விட்டேன் லிஸ்ட்டில். சரவண பவன் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க, அபவுட் 1 மந்த் ப்ளஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே என்னமோ நமக்கு ஒரு திருப்தியாக இல்லைங்க. அது அதான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம் நம்ம, அண்ணாச்சி கடை வருது அப்படின்னு. ஆனால் நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம்தான் நமக்கு கிடச்சிது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது. ஒரு காஃபி சாப்பிட போனாலே 20 மினிட்ஸ் ஆக்குறாங்க. மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம், லஞ்ச் டைத்துக்கு போய் மீல்ஸ் ஆர்டர் பண்ணால் கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் டு 1/2 hour ஆகிடுது, ஒரே ஆள் போனால் கூட. இதெல்லாம் நமக்கு ஏன்னு தெரில, ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க. ஏன்னா சாப்பாடுன்னா கண்டிப்பாக சமைச்சு கொடுக்க போகிறல, ஆள் வந்தவுடனே ரெடியாக இருக்கும், எல்லா கப்பலையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு பிளேட்டில் வந்து எல்லா கப்பலையும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சு சாப்பாடு எடுத்து ரைஸ் எடுத்து வச்சு கொண்டு கொடுத்துடலாம். அது என்னமோ அவ்வளோ டிலே பண்ணுறாங்க. அது தவிர அவங்க நடுநடுவில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு வீக்லி 2 டேஸ் எதா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது இன்டர்னல் மெயின்டெனன்ஸுங்கிறாங்க, அப்புறம் ரெனோவேஷனுங்கிறாங்க, ஏதோ போர்டு போட்டுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோ வித்தின் 1 மந்த் ஆஃப் ஓப்பனிங் இந்த மாதிரி லீவ் விடுறது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் தெரியுது. அது என்னவோ, எனிவே அவங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் டைம் கொடுக்கணும், அப்போ தான் அவங்களால ஸ்டெபிலைஸ் ஆக முடியுமா என்னென்னு பார்க்க முடியும் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது முதல்ல போச்சு, அதுக்கப்புறம் தான் கதவு திறக்கிறாங்க. நிறைய கன்னடக்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா கன்னட பாஷை வந்து காதல் விழுது.
வந்து அந்த மெனு கார்டு மாதிரி ஒரு சின்ன புக்லெட்டாகவே இருக்கு. இதனமோ ஸ்நாக்ஸ் அண்ட் திண்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. திண்டினா என்னன்னு தெரியல, மேபி அவங்க ஸ்டைலில் ஏதாவது இருக்கணும். அப்புறம் தோசைக்கு வந்து தோசை போட்டுருக்காங்க டிஓஎஸ்சின்னு, அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இன்னும் சாப்பிடல, மேபி அது இன்னொரு நாள் போய் ட்ரை பண்ணணும். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அண்ணாக்க, கண்டிப்பாக அண்ட் குயிக்காகவும் வந்துடுது, ரொம்ப டிலே பண்ணுறதில்ல. அவங்க இதுதான் டைனிங் ஹாலு, அங்கே வந்து நிறையா ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுருக்காங்க. ஃபோட்டோகிராஃபோ டிராயிங்ஸோ ஒன்றும் எல்லாமே மைசூர் தசரா. இதில் பூரி வந்து ரொம்ப அருமைங்க, அப்படியே இதுவாகுது. சாம்பார், ரசம், அப்புறம் ஏதோ கூட்டு மாதிரி கொடுத்தாங்க, அப்புறம் காய் கொடுத்தாங்க பொரியல், அப்புறம் சோறு வந்து தனியாக ஒரு நிறைய குவான்டிட்டியும் இருந்துச்சு, அப்புறம் பூரி, அப்புறம் அப்பளம், பாயசம், தயிர் சாதம். தயிர் கிடையாது, தயிர் சாதமாக தான் கொடுப்பாங்க அவங்க ஸ்டைல், அப்படி தான். அது நல்லா இருந்துச்சு, தயிர் சாதமும் நல்லா தாளிச்சு கொட்டி. ஃபில்டர் காஃபி ரொம்ப அருமை, 1/2 சாப்பிட்டோம்.